AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling Code 4680. வளையோரம் பகுதியில் பதஞ்சலி நிறுவனம் குறித்து உச்சநீதிமன்றம் காட்டிய கண்டிப்பு, அதுதான் பதிவாக இருக்குது. புதிய தலைமுறையுடைய இணையதளத்தில் அந்த கார்டு போட்டிருக்கிறாங்க. பாபா ராம்தேவ் மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பதஞ்சலி தவறான விளம்பரம் விவகாரத்தில் மன்னிப்பை ஏன் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யலை அப்படின்னு கூறி பாபா ராம்தேவ் மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நீங்கள் செய்திருப்பது மிக தீவிரமான நீதிமன்ற அவமதிப்பு. மன்னிப்புங்கிற பெயரில் எதையாவது எழுதி கொடுத்து விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீர்கள் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை தான் காடாக போட்டிருக்கோம். என்ன செய்தியின் பின்னணி அப்படின்னா, பதஞ்சலியுடைய நிறுவன விளம்பரங்களில் பொய்யான தவறான செய்திகள் இடம்பெறுது, அதனால் அதை தடை விதிக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுக்கப்படுது. விளக்கம் கேட்குறாங்க நீதிபதிகள், உங்கள் மருந்து வந்து மற்ற நிறுவன மருந்துகள்கிட்டருந்து எந்த அடிப்படையில் வேறுபடுவதாக நீங்கள் சொல்கிறீங்க? அறிவியல் பூர்வமாக இதுக்கு ஏதாவது ஆதாரம்லாம் இருக்கா? சம்பந்தப்பட்ட துறையை அணுகி அனுமதி ஏதாவது பெற்றிருக்கிறீர்களா? விளக்கம் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. ஆனால் எந்த விதமான விளக்கத்தையும் பாபா ராம்தேவ் நிறுவனம் வந்து கொடுக்கல, பதஞ்சலி நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கல. உடனே வழக்கு போட்டவர் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடுகிறார். உடனே ஆஜராகுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆஜராகிறதுக்கு முதல் நாள் தான் பதில் மனுவே தாக்கல் பண்ணுறாங்க. அதனால தான் நீதிமன்றம் ரொம்ப கோபமாக கேட்குது, எதையாவது மன்னிப்புன்னு சொல்லி நீங்கள் விளக்கம் கொடுத்துடாதீர்கள் அப்படின்னு. அதுக்கான கமெண்ட்ஸாக என்ன வருது அப்படின்னா, குமார் தனபால் அப்படிங்கிறவர், ஜட்ஜ் ஐயா எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுங்க, வெளியே விட்டுடாதீங்க அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. சாரல் அப்படிங்கிறவது, அடடா நீதிபதிகளுக்கு தைரியம் வந்துருச்சே அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அப்புறம் ரங்கநாதன்கிறவருடைய கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா ராம்தேவ் ஒரு பொய்யர் என்று பலரும் குற்றம் சாட்டிய போது வரைந்து கட்டி கொண்டு இவருக்கு ஆதரவு கொடுத்தது பிஜேபி அப்படின்னு அவர் விமர்சன பார்வையில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். AAA College of Engineering and Technology, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.